தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் நகரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ இளங்கிளி அம்மன் உடனுறை ஸ்ரீ ஆச்சிரேஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவையொட்டி கோவில் வளாகம் முழுவதும் காய் கனிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் சங்கர் சிவாச்சாரியார் தலைமையில் வேத மந்திரங்கள் ஒழிக்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஐப்பசி பௌர்ணமியையொட்டி ஆண்டிப்பட்டியில் உள்ள கொம்புகாரன் புலியூர் எருதப்பட்டி மலையில் உள்ள சுயம்பலிங்கத்திற்கும் கடமலைக்குண்டு கிராமம் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. இதில் காய் கனி அன்னம் உள்ளிட்டவைகளை கொண்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி முருகன் வள்ளி தெய்வானை சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் விபூதி உள்ளிட்டவைகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் கரியமாலீஸ்வரர் சுவாமிக்கு அன்னபிஷேகம் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் மற்றும் இளநீர் என 16 வகையான திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அரிசி பருப்பு காய்கறிகள் தானிய வகைகளை கொண்டு சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் அன்னபிஷேகத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சிவபெருமானை வழிபட்டனர்.